நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பெற்றதையொட்டி தமிழக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திரு அருந்தம்பராஜ் அவர்கள், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் திரு கௌதமன் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். தமிழ் வளர்ச்சி துறை வந்து சார்ந்து அவையர் அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ஆட்சி தொடர்ந்து ஓராண்டில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்த சாதனை விளக்க புத்தகத்தை மாவட்ட ஆட்சியர் வெளியிட மீன் வளர்ச்சி கழக தலைவர் புத்தகத்தை பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்வில் நாகை நகர்மன்ற தலைவர் திரு மாரிமுத்து அவர்கள், துணைத் தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா 29ஆம் தேதி பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காத்தவராய சுவாமி செடில் மரத்தில் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் தங்களது குழந்தைகளை செடில் மரத்தில் ஏற்றி வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டனர். தொடர்ந்து நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் தேரோட்டம் நடைபெற்றது. தேரினை நாகை மாவட்ட ஆட்சியர் அருந்தம்பராஜ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் மற்றும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைக்க தேரானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. Thank you.
நெல்லக்கடை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி பக்தர்கள் மாவிளக்கு வைத்தும் படையலிட்டும் பால்காவடி, பன்னீர்காவடி, வேப்பிள்ளை காவடி மற்றும் பாடைக்காவடி உள்ளிட்ட பல்வேறு விதமான காவடிகளோடு நெல்லக்கடை மாரியம்மன் கோவிலில் தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றி வருகின்றனர். இந்நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, துணைத் தலைவர் செந்தில்குமார் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள், திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 6வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் ராஜாராமன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திருவள்ளுவன் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு சான்றிதழ்களை வழங்கினார். கல்லூரியில் பயின்ற தமிழ், ஆங்கிலம், கணிதம் உள்ளிட்ட துறைகளை சார்ந்த 309 இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் பட்டமளிப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்துள்ள இழுப்பூரில் ஸ்ரீ வீர மகா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழா கடந்த மே 6ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜைகளுடன் மகா பூர்ணாகூதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக நாளான மேலத்தாழங்கள் முழங்க கடம்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ வீர மகா காளியம்மன், ஸ்ரீ மகா மாரியம்மன், ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் ஆலய கலசத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது புனித நீர் அங்கிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு தீபாராதனையில் 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று மனமுருகி வழிபட்டனர். இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.